இரண்டாவது ஆதரிக்கிறோம். அந்த வார்த்தை வேணும் ஐயாவுக்கு. ஒரு சிலருடைய கருத்துக்களில் உண்மையாகவே அக்கறை இருக்கிறது, ஆனால் ஒரு சிலருடைய கருத்துக்களில் அவர்களே உருவாக்கி கொண்ட கற்பனைகள் இருக்கிறது. ஏதோ பாசிசம், அதிபர் தேர்தல், அது இதுன்னு நாங்கெல்லாம் நினைக்காதெல்லாம் கூட நிறைய அவங்க விஷயம் பேசுறாங்க. ஒரு நிமிஷம், அது அவங்க அவங்க கருத்து, உங்க கருத்து இருக்கையில உட்காருங்க. தயவு செய்து சொல்றேன், நீங்க ரெண்டு முக்கியமான தீர்மானம் வந்திருக்கு, அதுல பேச வரவங்க என்ன கருத்து சொல்றாங்க யாருமே உட்கார்ந்து கேட்க மாட்டேங்கிறீங்க. நீண்ட போராட்டத்திற்கு பின்னாலே எங்கேயும் போராட்டம் ஒரு இடத்துல நடக்கலையா? நாட்டுல முதலமைச்சர் கேள்வி நேரத்துல கேளுங்க, இப்ப கேளுங்க, நீதானே சொல்றேன் கேளுங்க. திமுக எது வேணாலும் பேசுங்க, என் கேள்வி நேரத்தை மக்களுக்கு பயன்படக்கூடிய நேரம் இது. ஜல்லிக்கட்டு நாயகன் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, 2006 நீங்க ஒரு வரலாறு கேட்கல உங்ககிட்ட. அந்த எப்படி கீரிப்பட்டி ஊராட்சியில ஊராட்சி மன்ற தலைவர் தேர்ந்தெடுத்திருக்காங்கிறத கேட்கல. இப்போ அந்த பஞ்சாயத்துக்கு என்ன தேவைன்னு அவங்க கிட்ட சொல்லுங்க. அவங்க பஞ்சாயத்து கேளுங்க, அவங்க உள்ள இந்த நம்முடைய ஐபிஎன் கிட்ட கேட்டாதான் அதுக்கு பதில் சொல்லுவாங்க. இது கேட்க வேண்டியது ஆயுதோட நலத்துறை, அவங்க கிட்ட மட்டும் கேளுங்க. நீங்க அதை மறந்துடுங்க, இதுவரை விட்டதா இருங்க, அடுத்த கேள்விக்கும். தமிழக பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக அந்த தீர்மானத்தினுடைய கவலையை புரிந்து கொண்டு அதில் நடவடிக்கை எடுத்து, இரண்டாவது ஆதரிக்கிறோம். அந்த வார்த்தை வேணும் ஐயாவுக்கு. ஒரு சிலருடைய கருத்துக்களில் உண்மையாகவே அக்கறை இருக்கிறது, ஆனால் ஒரு சிலருடைய கருத்துக்களில் அவர்களே உருவாக்கி கொண்ட கற்பனைகள் இருக்கிறது. ஏதோ பாசிசம், அதிபர் தேர்தல், அது இதுன்னு நாங்கெல்லாம் நினைக்காதெல்லாம் கூட நிறைய அவங்க விஷயம் பேசுறாங்க. ஒரு நிமிஷம், அது அவங்க அவங்க கருத்து, உங்க கருத்து. மாண்பு உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்று சட்டப்பேரவையிலே முதல் தீர்மானம் தொகுதியினுடைய மறுசீரமைப்பு, மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதிகளுடைய மாற்றம் என்பது குறித்தது. நிச்சயமாக ஒட்டுமொத்தமாக ஒரு பறவை பார்வை பார்க்கின்ற பொழுது தென் மாநிலங்கள் பல்வேறு சமூக மேம்பாட்டு நடவடிக்கைகளாலும் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதாலும் ஒரு சிறப்பான இடத்தை அடைந்திருக்கிறார்கள். நாளை வருங்காலத்தில் இந்த எண்ணிக்கைகள் குறைகின்ற பொழுது நமக்கான குரல் அங்கு ஒலிப்பதற்கான வாய்ப்பு மறுக்கப்படுமோ என்கின்ற ஒரு அச்சம் நியாயமானது. பாரதிய ஜனதா கட்சி அந்த தீர்மானத்தை பொறுத்தவரை அதை நாங்கள் வி ஆர் ஷேரிங் அவர் கன்சர்ன். அந்த தீர்மானத்துல அதில் இருக்கக்கூடிய கவலையை அக்கறையை புரிந்து கொள்கிறோம். நிச்சயமாக எந்த இடத்தில் அதற்காக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ தமிழக பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக அந்த தீர்மானத்தினுடைய கவலையை புரிந்து கொண்டு அதில் நடவடிக்கை எடுக்கும். இரண்டாவது ஆதரிக்கிறோம். அந்த வார்த்தை வேணும் ஐயாவுக்கு. கவலையை புரிஞ்சுக்கிறோம், அதில் அக்கறை எடுத்துக் கொள்கிறோம், அதை நாங்கள் வேண்டிய இடத்தில் பேசுகிறோம், எல்லாத்தையும் சொல்லிட்டங்க. இரண்டாவது தீர்மானத்தை பொறுத்தவரை உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு, அதிலும் சட்டப்பேரவையில் அமர்ந்திருக்கக்கூடிய நாம் அத்தனை பேரும் பெருமை கொள்ளக்கூடிய விஷயம், நாம் மக்களுடைய பிரதிநிதிகள்,
ஒவ்வொருடைய ஒவ்வொரு வாக்குச்சீட்டிற்கும் என்ன மதிப்பு என்பதை சாதாரண மனிதர்களை விட நாம் அதிகமாகவே புரிந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆரம்ப கட்டத்தில் 1952 நடந்த பல்வேறு பொது தேர்தல்கள், சட்டசபை தேர்தல்கள், இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்று நடைபெற்ற தேர்தல் முறை என்பது சிறிது சிறிதாக சீர்திருத்தம், காலத்திற்கேற்ப மாற்றம், இவையெல்லாம் நாம் கடந்து வந்திருக்கிறோம். மக்கள் தொகை, கால மாற்றம், தொழில்நுட்ப வசதி இவற்றிற்கேற்ப தேர்தல் நடைமுறைகள், தேர்தல் செலவினங்கள் இவற்றையெல்லாம் நாம் மாற்றிக்கொண்டே இருக்கின்ற பொழுது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற அவசியம் ஏன் வருகிறது? அதுவும் உடனே அடுத்த தேர்தல்ல இல்ல அடுத்த பாராளுமன்ற கூட்டத்துல நிறைவேற்றப்படக்கூடியது அப்படிங்கிறதுக்காக அல்ல. இங்க பல்வேறு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்தை தெரிவித்தார்கள். அதில் ஒரு சிலருடைய கருத்துக்களில் உண்மையாகவே அக்கறை இருக்கிறது, ஆனால் ஒரு சிலருடைய கருத்துக்களில் அவர்களே உருவாக்கி கொண்ட கற்பனைகள் இருக்கிறது. ஏதோ பாசிசம், அதிபர் தேர்தல், அது இதுன்னு நாங்கெல்லாம் நினைக்காதெல்லாம் கூட நிறைய அவங்க விஷயம் பேசுறாங்க. ஒரு நிமிஷம், அது அவங்க அவங்க கருத்து, உங்க கருத்து. சோ இந்த மாதிரி நாம ஒவ்வொருத்தரும் அதை பத்தி ஒரு கற்பனை பண்ணிட்டு நாமளாகவே அச்சத்திற்குள்ளாக சென்று நடக்க வேண்டிய மாறுதல்களை நாம் காலத்தினுடைய மாற்றத்துக்கேற்ப நடைபெறாமல் தடுப்பதாக இருக்கக்கூடாது. இப்ப அமைத்திருக்க கூடியது ஒரே நாடு ஒரே தேர்தலுக்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது, முன்னாள் நம்முடைய ஜனாதிபதி அவர்களுடைய தலைமையில். இந்த குழுவிலே யார் வேண்டுமானாலும் தங்களுடைய கருத்துக்களை, இதை எப்படி நடைபெறலாம், எப்படி சீர்திருத்தம் செய்யலாம் என்பதை பற்றி ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அங்கே தெரிவிக்கலாம், அதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி இருக்கின்ற பொழுது இதுல உள்ளாட்சி தேர்தலையும் இதுல சேர்த்துறவங்க அப்படிங்கிற மாதிரியான தீர்மானத்தில் இருக்கு. இது உள்ளாட்சி தேர்தல்களுக்காக அந்த அந்த குழு அறிவிப்புல அந்த மாதிரி ஒரு வார்த்தையே இல்லை. முழுவதுமாக பாராளுமன்ற தேர்தல், மாநில சட்டசபைக்கான தேர்தலுக்காக மட்டும்தான் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது எதற்காக நாம் இப்போது அது அவசியமாக நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டி இருக்கிறது அப்படின்னு கேட்டா, இதுல குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்தா எப்படி இருக்கும், பெரும்பான்மை போயிடுச்சு எப்படி இருக்கும், கரெக்ட், இதெல்லாம் சவால்கள். இந்த கேள்விகள் எல்லாம் வரக்கூடிய காலத்திலயும் வரும். ஆனா இன்று நாம் பார்க்க வேண்டியது என்ன, இப்ப கூட இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர நாம பாராளுமன்ற தேர்தல் வர்றதுனால நடத்த முடியல. இன்னொரு பாருங்க, இன்னும் மார்ச்ல இருந்து பாத்துட்டீங்கன்னா 3 மாச காலம் பாலிசி பேரலைஸ், அரசாங்கத்தால முடிவெடுக்க முடியாது, மக்களுக்கான நலத்திட்ட பணிகளை மேம்படுத்த முடியாது. அப்போ ஒவ்வொரு வருஷமுமே இத்தனை மாநில தேர்தல் நடக்கின்ற இவ்வளவு பெரிய நாட்டுல இதை நாம ஒரு சீர்திருத்தமாக பார்க்க வேண்டுமே தவிர, இது யாரோ ஒரு கருத்தியலுக்காக, யாரோ ஒருவர் ஆட்சிக்கு வருவதற்காக அப்படிங்கிற அன்பவுண்டட் ஒரு பயம், தேவையில்லாத ஒரு பயத்தின் அடிப்படையில் இந்த தீர்மானம் வருவதாக நாங்கள் நினைக்கிறோம். இரண்டாவது, இந்த தீர்மானத்தின் வாயிலாக என்ன சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை சொல்வதற்கான வாய்ப்பை ஏற்கனவே மத்திய அரசு உருவாக்கி கொடுத்திருக்கிறது. இதற்கும் மேலாக எங்களுடைய சட்டமன்ற குழு தலைவர் திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் எனக்கு ஒரு குறிப்பினை கொடுத்திருக்கிறார். அதாவது தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் நெஞ்சுக்கு நீதி புத்தகத்திலே பாகம் 2, 273 பக்கத்திலே ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வருவதற்காக தன்னுடைய ஆதரவான கருத்துக்களை எல்லாம் தெரிவித்திருக்கின்ற இந்த சூழலில் அந்த கருத்துக்களையும் மாநில அரசு எடுத்துக்கொண்டு இந்த தீர்மானத்தை கொடுக்க வேண்டுமோ, அந்த குழுவிக்கே நேரடியாக ஒவ்வொரு அரசியல் கட்சியும் கொடுக்க வேண்டி இருப்பதால் இந்த தீர்மானம் அவசியமற்றது என பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சத்ருகுந்த சரித நாராயணர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வணங்கி, மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்களை வணங்கி, ஜல்லிக்கட்டு நாயகன் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சத்ருகுந்த சரித நாராயணர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வணங்கி, மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்களை வணங்கி, ஜல்லிக்கட்டு நாயகன் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உசலம்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கீரிப்பட்டி ஊராட்சி கீரிப்பட்டி கிராமத்தில் சுமார் 300 குடியிருப்புகளை கொண்ட அந்த ஆயுராவட பகுதி, அந்த கீரிப்பட்டி கிராமம் கீரிப்பட்டி ஊராட்சி ஆயுராவடர் ஊராட்சி தலைவரை கொண்டது. 1996 அந்த கீரிப்பட்டி ஊராட்சி தனி தொகுதியாக அறிவிக்கப்பட்டு தேர்தல் அறிவிக்கப்பட்டு உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்ட பொழுது அந்த பகுதி மக்கள் அந்த தேர்தலை புறக்கணித்தார்கள்.
2001 மீண்டும் உள்ளாட்சி தேர்தல் நடத்திய போது மீண்டும் புறக்கணிக்கப்பட்ட நேரத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அண்ணன் ஓபிஎஸ் தலைமையில் 6 அமைச்சர்களை கொண்ட குழு நேரடியாக சென்று அந்த தேர்தலை நடத்தியது. இது மக்களின் கோரிக்கை, அதனால கொஞ்சம் பேச விடுங்க. கேள்விக்கு வாங்க, கேள்வி உட்காருங்க. அதற்கு பிறகு நடத்தப்பட்ட பிறகு சாலை கேட்டீங்க, 23-24 பிளாக் போட சொல்லி இருக்காங்க. இன்னொரு கேள்வி, இந்த இதை பேசுறேன் நான், ஆக்ராவில் தான் தலைவரா இருக்காரு, அதனாலதான் நான் பேசுறேன். அவங்க பஞ்சாயத்து தலைவர் எந்த தமிழர் தானே இருக்காங்க? ஒரு நிமிஷம் பேசிக்கிறேன். அது ஒரு மாத காலத்தில், தேர்தல் நடத்தின ஒரு மாத காலத்திலேயே அந்த குழு கலைக்கப்பட்டது, ராஜினாமா செய்து விட்டார்கள். 2006 நீங்க ஒரு வரலாறு கேட்கல உங்ககிட்ட, அந்த எப்படி கீரிப்பட்டி ஊராட்சியில ஊராட்சி மன்ற தலைவர் தேர்ந்தெடுத்திருக்காங்கிறத கேட்கல. இப்போ அந்த பஞ்சாயத்துக்கு என்ன தேவைன்னு அவங்ககிட்ட சொல்லுங்க. அவங்க பஞ்சாயத்து கேளுங்க, அவங்க உள்ள இந்த நம்முடைய ஐபிஎன் கேட்டாதான் அதுக்கு பதில் சொல்லுவாங்க. இது கேட்க வேண்டியது ஆதரவு நலத்துறை, அவங்ககிட்ட மட்டும் கேளுங்க. நீங்க அதை மறந்துருங்க, இதுவரை விட்டதாக அடுத்த கேள்விக்கு வாங்க. மீண்டும் 2006 நடத்தப்பட்டு தொடர்ந்து தலைவர் இருக்கின்றார் அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் துணை முதலமைச்சராக இருந்த காலத்தில் தான் பாப்பாப்பட்டி கீரிப்பட்டிக்கு தேர்தல் நடத்தி ஜனநாயகத்தை நிலைநாட்டிய அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. கேள்வி, கேள்வி ஐயப்பன். தொடர்ந்து ஊராட்சி தலைவர் ஆயிராவோட ஊராட்சி தலைவர் செயல்பட்டு வருகிறார். ஆனால் நான் கேட்கின்றது, அந்த ஏஜிஎம்டி அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், ஏஜிஎம்டி மூலமாக சாலை போடப்படுகின்ற அந்த நிதி ஒதுக்கப்படவில்லை, ஏஜிஎம்டி மூலமாக வேறு பகுதிக்கு போட்டிருக்கிறார். நான் கோரிய அந்த சாலை அங்கே நிதி ஒதுக்கப்படவில்லை, மேலும் அந்த பகுதியில் தடுப்பு சுவர் அமைக்க வேண்டும். அதுபோக அந்த பகுதிக்கு பழைய இடிக்கப்பட்ட அந்த சமுதாய கூடத்தையும் கட்டித்தர வேண்டும் தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்ள கடமை. நீண்ட போராட்டத்திற்கு பின்னாலே எங்கேயும் போராட்டம் ஒரு இடத்துல நடக்கலையே நாட்டுல. கேள்வி நேரத்துல கேளுங்க, எது வேணாலும் பேசுங்க. என் கேள்வி நேரத்தை மக்களுக்கு பயன்படக்கூடிய நேரம் இது. மாண்பு உறுப்பினர் ஏ கே செல்வராஜ். பேரவைத் தலைவர் அவர்களே, தங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வணங்குகிறேன். நீண்ட போராட்டத்திற்கு பின்னாலே எதிர்கட்சி துணைத் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற மாண்புமிகு உதயகுமார் அவர்களை பாராட்டி. எங்கேயும் போராட்டம் ஒரு இடத்துல நடக்கலையே நாட்டுல. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி மற்றும் சுற்று வட்டாரங்களில் படித்த இளைஞர்கள் அதிகமாக உள்ளார்கள். அவர்கள் தற்சமயம் சென்னை, பெங்களூரு போன்ற டயர் 1 மற்றும் கோவை போன்ற டயர் 2 நகரங்களிலே பணியாற்ற தேர்தல் அறிக்கையில் இல்ல. தம்பி நீங்க கேள்வி நேரம் இந்த உங்க இதை சொல்லுங்க, இத மட்டும் கேள்விய சொல்லுங்க. இல்ல இல்ல தவறு இல்ல, நான் மாண்பு உறுப்பினருக்கு அன்பா சொல்றேன். அமைச்சர் அது முடியாது இருக்காங்க, மறுபரிசீலனை பண்ண சொல்லுங்க, அவ்வளவுதான் கேள்வி.
கேள்வி நேரத்துல இங்க பாருங்க, நீங்க சொன்னதுக்காக சொல்றேன். கேள்வி நேரத்துல நீங்க உங்க தலைவரை புகழ வந்து டிமாண்ட்ல பேசும்போது புகழலாம், அந்த நேரத்தையும் வீணாக்குறீங்க. அதுக்கப்புறம் வரும்போது தேர்தல் அறிக்கைக்கு போறீங்க. கேள்வி கேள்வி கேட்டா அந்த கேள்வி அது சம்பந்தமா பதில், அதுக்கு மறுபரிசீலனை. அதான முறை கேளுங்க. இப்ப கேளுங்க, நீதானே சொல்றேன் கேளுங்க. இல்ல கேளுங்க, திமுக தேர்தல் அறிக்கை வரிசையில் 193 தொழில் கொத்துக்களை பரல் வாக்குவதன் மூலமாக மக்களுக்கு பயன்படக்கூடிய நேரம் இது. நீங்க அதை மட்டும் நீங்க பேசுறீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல அமைச்சர் ஒரு பதில் சொல்லிருக்காங்க, அதுக்கு நீங்க அடுத்த துணையா கேளுங்க. அதாவது தொழில் கொத்துக்களை பரவலாக்குவதன் மூலம் வேளாண்மை அல்லாத தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவோம் என்று கூறியிருக்கிறார்கள். ஆகையினால நான் சொல்லுவது என்னவென்று சொன்னால், படித்த இளைஞர் அதிகமான அளவில் மேட்டுப்பாளையம் அது சுற்று வட்டார பகுதியில் இருக்கிறார்கள். ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் டைடல் மற்றும் எல்காட் மூலமாக பின்தங்கிய பகுதிகளுக்கு தேர்தல் அறிக்கை சொல்லியது போல இந்த தொழில் வாய்ப்புகளை அமைத்து தர முன்வருமா என்பது தங்கள் வாயிலாக இருக்கையில உட்காருங்க. தயவு செய்து சொல்றேன், நீங்க இங்க ரெண்டு முக்கியமான தீர்மானம் வந்திருக்கு, அதுல பேச வரவங்க என்ன கருத்து சொல்றாங்க யாருமே உட்கார்ந்து கேட்க மாட்டேங்கிறீங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட இரண்டு தீர்மானங்களையும் பேச வருகின்றவர்கள் சேர்த்தே பேசலாம். இரண்டு தீர்மானங்களையும் சுருக்கமாக பேச வேண்டும். இன்று மாமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர், 8 பேர் பேச வேண்டியிருக்குது. 1 மணி அளவில் நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும். ஆகவே காலத்தினுடைய அருமையை கருதி இரண்டு தீர்மானங்களிலும் பேச வருகின்றவர்கள் தயவு செய்து சுருக்கமாக உங்களுடைய கருத்தை எடுத்து வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு, முதலில் மாண்புமிகு உறுப்பினர் திரு வேல்முருகன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த இரண்டு அரசினர் தீர்மானமும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்மானமாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக நான் கருதுகிறேன். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா எந்த மாநில உரிமைகளுக்காக இங்கு முழங்கினார்களோ, போராட்டங்களை முன்னெடுத்தார்களோ, அந்த மாநில உரிமை முற்றுமுதலுமாக பறிக்கப்படுகின்ற ஒரு மோசமான ஒரு சூழலை ஒன்றிய அரசு இருக்கையில உட்காருங்க. தயவு செய்து சொல்றேன், நீங்க இங்க ரெண்டு முக்கியமான தீர்மானம் வந்திருக்கு, அதுல பேச வரவங்க என்ன கருத்து சொல்றாங்க யாருமே உட்கார்ந்து கேட்க மாட்டேங்கிறீங்க. நீங்க நான் வருத்தத்தோட சொல்றேன். மாண்புமிகு உறுப்பினர், ஆக இந்த மாநில உரிமைகளை இன்றைக்கு காலில் போட்டு நசுக்கி ஒரு சர்வதிகார தன்மையோடு இந்திய நாட்டின் பன்முகத்தன்மையும் ஜனநாயக மாண்புகளையும் குழிதோண்டி புதைக்கின்ற நடவடிக்கைகளில் ஒன்றிய பாரதிய ஜனதா பாசிச அரசு தொடர்ந்து நடத்தி வருகிறது. ஒன்றிய பாரதிய ஜனதா பொறுப்பேற்றதிலிருந்து இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னருக்கு இருக்கிற அதிகாரத்தை தன்னகத்தில் எடுத்துக்கொண்டு கவர்னரின் ஒப்புதல் இல்லாமல் இந்திய ரிசர்வ் வங்கியின் பணத்தை ஒன்றிய அரசு கையில் எடுத்தது கடந்த கால வரலாறு.